மூக்குத்தி உட்பட அம்மன் நகை அத்தனை தேடி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. கோயில் நகை காணாம போச்சுன்னா புகார் பண்ண வேண்டிய பூசாரியே நானு. புகார் வந்தா அந்த கலாவை கண்டுபிடிக்க வேண்டிய தலையாரியே நானு. அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஊர் தலைவர் நான்டா. நம்ம மூணு பேருமே கூட்டா சேர்ந்து திருடி இருக்கோம். இது ஊர் பயல்களுக்கு தெரிய வா போது. சரி சரி, நேரத்தை வீணாக்காம சீக்கிரம் பெட்டிய குழியில இருக்கு. சொல்றத நல்லா கேட்டுங்க. அம்பா நகை காணாம போச்சுன்ற பரபரப்பு ஊருக்குள்ள அடங்கினதுக்கு அப்புறம் நாம மூணு பேரும் வரோம், இந்த நகையை பங்கு போட்டுக்கிறோம். பேர்ல காளி தேவியா இருந்தாலும் பொறுமையில பூமா தேவியா இருந்தேன். தாயும் தண்ணீரும் மூணு தடவை மன்னிக்கிறது தர்மம். நான் 100 தடவை மன்னிச்சிட்டேன். அப்படியும் இந்த ஊர் திருந்தல. இனி இந்த ஊர்ல இருக்க கூடாது. அம்மா நீங்க யாரு? நான் வெளியூர். அந்த ஊரு பிடிக்காம அங்கிருந்து வந்துட்டேன். அம்மா உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, இந்த கூல குடிங்க. இப்படி நான் வயிறு நிறைய கூழ் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா நான் மகுடி வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? இப்பதான் என் மனசு சாந்தி அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, தரேன். எனக்கும் அண்ணனுக்கும் அப்பா அம்மா இல்ல, உன் ஆத்தான் கூப்பிடவா? கூப்பிடுமா. எனக்கு 1000 பேர் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பேர் ஆத்தா தான். ஆத்தா நீ இங்கே இருக்கணும், இந்த ஊரை விட்டு போகவே கூடாது. இருக்கேன்பா, உங்க ஆசைப்படியே நான் இந்த ஊர்லயே நிரந்தரமா இருக்கேன். போட்டியாடா ஆயும் அப்பனும் கொடுத்த இந்த சொந்தம், கடவுள் கொடுத்த அந்த சொந்தம், ரெண்டு பேரும் கண்ணுக்கு கண்ணா இருக்கும் போது எனக்கு வேற என்னென்ன குறைச்சல்? எம்மடி நீ தீர்க்க ஆயுசா நல்லா இருப்பம்மா.
சரிமா, நான் அண்ணன் போய் பொழப்ப பாக்குறேன். நானும் மாணிக்கமும் இப்ப சந்தைக்கு போனோம்னா ஏதாச்சும் வித்த காட்டி நாளை காசு சம்பாரிச்சு வந்துருவோம். பரத்தா எப்பா வாப்பா வா, இதே மாதிரி நடந்து வந்து சேரு, பொழப்பு விளங்கும். அதோ உன் கூழ் கொண்டு வந்திருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு காரசாரமா கருவாடும் இருக்கு. வந்து ஒரு கட்டு கட்டு. என்ன ஆதா, நான் வாங்குறேன். நீ என்னமோ புடிச்சு வச்ச கொழுக்கட்டு மாதிரி சும்மா உட்கார்ந்துருக்க. எழுந்திருச்சு வா. வரமாட்டல்ல? சரி, அப்ப நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். எனக்கு சரியா? தலையும் இல்லாம நடுவுல நிக்குது. அது எப்படி? நீ ஏதோ மந்திரம் பண்ணிட்ட மாயக்காரி.